அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் ஹாய் சொல்லிட்டான் அப்ரித். அப்ரித் அப்ரித் அஃப்ரித் அஃப்ரித் எங்கே எங்கேன்னு கேட்டுகிட்டே நீ கமெண்டில். ஸோ கடைசியில் வந்து அஃப்ரித்தை கொண்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து அஃப்ரித் வந்து நம்ம கூட வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கான். டூ வீக்ஸ் ஆகுது. ஸோ திருப்பி ஒரு சேலஞ்சிலே போயிட்டு சேலஞ்சிலே திருப்பி ஜாயின் பண்ணுறான் அஃப்ரித். ஸோ என்ன சேலஞ்ச் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போவே கேஎன்ஆர் ஸ்வரை சப்ஸ்கிரைப் பண்ணா இருப்பீங்க. கீழே இப்போவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் அப்படி தட்டி விட்டுருங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போமா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இரண்டாம் முறையாக யூடியூபில் வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ யூடியூப்பில் நம்ம வந்து ரெண்டாவது டைம் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேபி தமிழில் வந்து ரெண்டாவது டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் யார் பண்ணியிருப்பானு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ என்ன சேலஞ்சு, யூடியூபர் அதாவது அவங்க வாய்ஸ் இருக்குல்ல, கெஸ்ட் யூடியூபர் பை த வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் வச்சு அவங்க எந்த யூடியூபர், அவங்க வந்து விளாகரா இல்லாட்டி காமெடியனா அந்த மாதிரி சொல்லி அவங்க சேனல் நேம் சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நிறைய சேனல் எடுத்து வச்சுருக்கேன். அவனும் வந்து சேனல் எடுத்து வச்சுருக்கான். ஸோ வந்து யார் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்படி எப்படி புது சேலஞ்ச் எப்படி இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நீ ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கடா. நீ ஆரம்பிக்கிறியா? சரி. ஸோ வந்து ஒரு ஒரு 5 செகண்டுங்க, அந்த யார் அந்த யூடியூபரோ அவங்களோட வாய்ஸை இவன் ப்ளே பண்ணி காட்டுவான். அதில் வந்து நான் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ நான் இவங்க வாய்ஸ் இது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ சொல்கிறேன்னா அவங்க வின்னு இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி நம்ம யூடியூப்பில் இன்வால்மெண்ட்டாக யார் யார் சேனல் நம்ம பார்க்குறோம். ஸோ தெரிஞ்சிடும் இதில். இது வந்து நம்மள ரெண்டாவது டைம் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஏன்டா அப்படி முழிக்கிற? சரி, இப்போ வந்து வாங்க, இப்போ வந்து அவன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிரு. இப்போ வந்து அவன் ஒரு யூடியூப் வைக்க போகிறான். ஸோ பார்ப்போம் என்ன சேனல் காட்டுறான்னு. எத்தனை செகண்ட் வைக்கணும்? ஒரு 5 செகண்டே, அதுக்கு மேலே வந்தால் காப்பிரைட் அனுப்பி விட்டுருவாங்க. அப்போனா நீனே மைக் பிடிச்சிடு. அப்போ தான் டக்கு டக்குன்னு ஆன் பண்ணிட்டு ஸ்டில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். சரி, புது சவுண்டில் இருக்குல்ல? ஆ, இருக்கு. ஓகே, ஸ்டார்ட். இந்த சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து. மெரிட் மிஸ்ட்ரியா? இல்லை. எனி க்ளூ? எந்த மாதிரி சேனலு? சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்பயே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. டிக் டிக் 1 தமிழன் 2.2 அதெல்லாம் இது இல்லையா? கிரேசி டாக் இல்லையா? டிக் டிக் 1 தெரியலடா, தெரியல. காட்டு. டாப் 5 தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு. ஸோ வந்து இந்த சைடில் அவங்களோட வீடியோஸ்லாம் லோகோ ஏதாச்சும் நான் போடுறேன். அவங்கள சப்ஸ்கிரைபர் 8 lakh. நான் இந்த சேனலாக பார்த்ததே இல்லைடா. நீ பேசாம பேசிக்கிட்டே இருப்பாரு, போட்டு எல்லாரையும் போட்டு வறுத்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்படிதான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. சும்மா சொல்லு. நிறைய தயா இல்ல, வேற வேற சிம்பிளி வெஸ்ட். சிம்பிளி வெஸ்ட் கிடையாது, வேற 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 வேற. அப்படியே நிறைய ஓ, கண்ணாடி போட்டுப்பாரு. கண்ணாடி போட்டுப்பாரு. 5 4 3 2 1 முடிச்சி நம்ம பிரியாணி மேன் போடுறோம். இங்கே பாருங்க, நம்ம பிரியாணி மேன் என்னடா ரோஸ்ட் பண்ணுவார்ல இந்த இவர் தான். இவர் ஸோ தெரியுதா இவரை? ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரியாணி மேன் தெரியுமில்ல உனக்கு? ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து பிரியாணி மேன் தான் நான் சொன்னது. நான் சொன்னது இவன் வந்து கண்டுபிடிக்கல, இவன் சொன்னதே நான் கண்டுபிடிக்கல. 1:1 ஈக்குவல் ஆயிட்டு. இப்போ அடுத்து நீ டாப்பி. ஓகேடா. ஆ, வை வை. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏடிஎம்ல நடக்கிற சில
என்னடா நீ இந்த மாதிரி ஒரே சேனலா எடுத்து வச்சிருக்க, இந்த மாதிரி சேனல ஒரு 3 செகண்ட் போட்டுறலாம். உங்களுக்கு வீடியோ ஆதாரங்களுடன் பதிவு பண்ணியிருந்தோம். டேய் இந்த மாதிரி சேனல் மிஸ்டர் தமிழனா தப்பு. டேய் இந்த மாதிரி சேனலா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான சேனலா எடுத்து வந்தா கூட கண்டுபிடிக்கலாங்க. இந்த சேனல்னா யாருங்க? நான் பார்க்க மாட்டேனே, நான் பார்க்க மாட்டேனே. கிரேசி டாக்கா அதே தான். மினிட் மிஸ்டர் கிடையாது, வேற யாரா இருக்கும்? கெஸ் குர்ரா, குழு குர்ரா, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சப்போஸ் இன்ஃபோ டெக்கா, உங்கள் பேர் என்ன? தமிழ் இன்ஃபோ தமிழை கீழே கமெண்டில் போடுங்க, நான் பார்ப்பேன், நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு நான் பார்த்தது இது வரைக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்ப்போம். ஈஸியாக தான். இது ரெண்டு எழுத்து தானே, டபிள்யூ எச். யூ டைம் போய்கிட்டே இருக்கே, அவ்வளோதான், விட்டுருவாங்களே. ஆ ஓகே. ஸோ இந்த சேனலில் சொல்லுங்கள் என்ன அப்படிதான் இருக்கும். நான் பார்க்காத சேனல் உனக்கு எப்படி இருக்குது, நீ பார்க்காத சேனல் எனக்கு எப்படி இருக்குது, தெரியுதா? இப்போ இப்போ தெரியுதா வழி? எனக்கு பிடிச்ச சேனல் நான் எடுத்து வச்சிருக்கேன், இவனுக்கு பிடிச்ச சேனல் அவன் எடுத்து வச்சிருக்கான். ஸோ அப்பப்போ அப்போ தான் தெரியும் வழி. இப்போ தெரியுதா சொல்லு. இது வந்து என்கே என்கே கிடையாது, கொன்கே கிடையாது, சொல்லுங்கள். கிடையாது கிடையாது, கிடையவே கிடையாது, சொல்லு. மைக் செட் இல்ல, அதான் கோரி இல்ல. 3 2 என்ன நீ உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சொல்ற? தப்பு மிஸ்டர் பிஸ்ட் அரஞ்சனிச்சுக்கேன் என் பொழுர்னு. சரி முடிஞ்சு, தெரியல பரிதாபம். பரிதாபம் இந்த வாய்ஸ் தெரியாது உனக்கு, இவன் வாய்ஸ் இந்த வாய்ஸ் தான் போட்டு வந்தா. ஸோ பரிதாபல் சேனல் எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தெரியுமா? பரிதாபல் இங்க போடுறேன், முடிஞ்சா பாருங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஈஸியா கொடுத்தா நீ கண்டுபிடிக்கல, அதுக்கு நான் பண்ண முடியாது. நான் பரிதாபங்கள் எவ்வளவு ஈஸியா தான் கொடுத்தேங்க. மிஸ்டர் தமிழனா மிஸ்டர் தமிழன் கரெக்ட் தானே? மிஸ்டர் அதே மிஸ்டர் தமிழன் அத்தன் சார். ஏய் இதே என்னடா மிஸ்டர் தமிழன் 2.0 கரெக்ட்டா? ஏய் ஐ அம் தி வின்னர். சோ வந்து இந்த மாதிரி மிஸ்டர் தமிழன் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை பத்தி இந்த மாதிரி ரிவ்யூ நிறைய பண்ணாரு. சோ அத பத்தி நம்மளுக்கே இவன் தான் சொன்னது, இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே வந்து அஃப்ரித் தாண்டாப்பி. அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு. சோ இப்போ நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் டாப்பி. ஆமா ஓகே. இப்போ அடுத்து தான் நம்ம ஒரு சேனல் போறோம். பெரிய யூடியூபர் இறக்குறோம். நம்மள ஒரு பெரிய யூடியூபர் இவன் கண்டுபிடிச்சானு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டுட்டாங்க நம்ம நிம்மதி. சரி பரவாயில்ல, வராது நான் ஏன். இப்போ அடுத்து நான் 1 2 3 முடிச்சாச்சு. இது வந்து அப்ரீத்துக்கு வந்து ஒரு
இணைப்பு உள்ள சேனல். ஸோ மேபி அவன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டன் டன் டங் சைக்கிள் சைக்கிள் இருக்கு, அப்புறம் ஃபீடிங் பாட்டில் இருக்கு, சவுப்பு மாலை போடலாம். என்ன தெளிவா சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டாங்க. வெல் ப்ரோஸ் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் 6.something lakh சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலுக்கு வேணால் ரிலேட்டடாக பார்ப்போம். அதனால தான் கண்டுபிடிச்சிடலாம். என்னது வெல் ப்ரோஸ் கரெக்டாக சொல்லு, முழுசாக சொல்லலாம். இன்னும் Tick tick 7 நீ கேட்டீல அந்த சேனலுக்கு. சோ நான் அப்ப கண்டது கரெக்ட் தானே? இப்ப வைங்க, நீங்க வைங்க. பாத்துட்டியா? பாக்கல. அப்புறம் வெறுத்து போயிட்டு அழைக்கிறேன். தெரியுது. கேமிங் தமிழ் தான். பட் என்னது கேமிங் தமிழ் தானே? கரெக்டா கேமிங் தமிழ் தானே? அப்ப அப்புறம் என்ன பக்கத்துல ஒன்னு வருமே, கேமிங் தமிழன் ஆர்மியா? இல்ல இல்ல, என்னடா கேமிங் தமிழ் டேய், இவ்வளவு சொல்றடா கேமிங் தமிழன். டிக் டிக் ஒன் டேய், கேமிங் தமிழன் ஆர்மியா? கேமிங் ஆர்மி, கேமிங் தமிழன். உங்களுக்கு தெரியுமா டக்குன்னு சொல்லி கொடுங்க. கேமிங் தமிழன், கேமிங் தமிழன் தெரியலடா எனக்கு, பார்த்தல. கேமிங் தமிழன் தெரியுது. டிக் டிக் ஒன் தெரியலடா, சொல்லிரு. பாருங்க கேமிங் தமிழன் சப்ஸ்கிரைபர் னு வரணும். என்னது கேமிங் தமிழன்? ஏ தேவலா இது, கேமிங் தமிழன் மட்டும் தான் இருக்கு. அவன் கீழே உள்ள சப்ஸ்கிரைபர்லாம் சொல்றாங்க. உண்டப்பா உண்டப்பா, நான் சொன்னது கரெக்டா பே? ஓகேவா? நான் இன்னே ஓகேவா? ஐ அம் இன் தி லீடிங். நான் எனக்கு இதா லாஸ்ட்னு நினைக்கிறேன். நான் அந்த சேனல்ல எடுக்க வேணாம்னு நினைச்சேன், எடுக்க வச்சிட்டே. நீ என்ன பண்ணு சார் நீ? ஆமா ஆமா. சோ இப்போ ஒரு சேனலை கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்ப எடுக்கவானா நினைச்சோமா நீ? அப்ப இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சேனலா தான் இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப பரவலா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி தெரியும் ஒரு விஷயம். இன்னைக்கு வீடியோல குண்டப்போ உங்களுக்கு இன்னொரு இவன் காண்டி இன்னொரு சேனலங்க. இந்த இது கட் 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 ஓகேவா? ரொம்ப ஈஸியா ஈஸியா போயிடுச்சு உனக்கு. மதர் அவன் வந்து மூச்சு திறந்தாலே மதன் கௌரி. 40 சப்ஸ்கிரைபரா மதன் கௌரி? அதனால வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும்டா. இவரை தெரிய வாய்ப்பு நினைக்கிறேன். மாமா உட்காந்து பாக்கும் வைடா, போட வைடா, போன்ல பாக்குறாங்க, சர்ச் பண்ண பாக்குறாங்க. டெக் பாஸ், டெக் தமிழன். நோ நோ நோ, சைபர் தமிழா? நோ நோ நோ, டெக் குண்டப்பா. நோ நோ நோ, டெக் சாமி. நோ நோ, டெக் கொடை. நோ, டெக் இட்லி. நோ, டெக் சாம்பார். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 4, டிக் டிக் 4, டிக் டிக் 5. தெரியாதுல உனக்கு வேஸ்ட். டெக் ஷான் தெரியுமா? இப்ப நான் டெக் ஷான் தானே சொன்னேன், டெக் சாமி அப்படினே தான் சொன்னேன். டெக் ஷான் தமிழ் இவர் பேர். ஓகேவா? சோ இவர எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சோ இவரே தான், இவரே தான். ஓகேவா? உனக்கு முடிஞ்சல? 5 நான் சொல்லிட்டேன். 5 முடிஞ்சல? 5 முடிஞ்சா? இல்லையா? லாஸ்ட் ஒண்ணா? என்ன நான் சொல்லிருக்கேன் பாரு, நேம் சொல்லலாம்ல? சொல்லலாம் சொல்லலாம். தமிழ் இன்ஃபோ, டாஃபை தமிழ் 2, மிஸ்டர் தமிழ் 3, கேனார் 4, ஒரு கார்னர்ல நின்னுகிட்டேன் நடுவுல.
பிவிஎஸ் கேமிங்கா? என்ன மாதிரி கேமிங் சேனலா? இல்ல இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி அப்டேட்ஸ் மூவி அப்டேட் சொல்றாங்க. அமுக்கி வச்சுங்க, நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறோம், பாய் 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 பாய்.